ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிளாடியலஸ் குயின் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிரே ஹேர் அது மட்டும் இல்லை, நிறைய அது மட்டும் இல்லாமல் நிறைய முடியை எப்படி கருப்பாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெண்டு விளக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. 4-5 ஓமவல்லி இலை, 1 நெல்லிக்காய், 2 வெண்டைக்காய், இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சு அது நல்லா ஸ்கேல்பில் வேர்க்கால்களில் நல்லா தடவணும். தடவி ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு வச்சுருக்கோங்க. இந்த பேக் வந்து என்ன ஆகும்னா, கொஞ்சம் ட்ரை ஆனோடனே நீங்கள் ஒன்றே வெதுவெதுப்பான நீரில் வந்து நல்லா தலையை அலசிக்கோங்க. இது மாதிரி வாரத்துக்கு 2 முறை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட முடி வந்து கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் நல்லா லாங்காக நல்லா திக்காக சூப்பராக வளரும். நீங்கள் இதை வந்து கண் கூட பார்க்கலாம். நல்லா ஃபுல்லாக முடி நரைச்சிருச்சுன்றவங்க 8-10 வாரம் வரையும் இதை வந்து யூஸ் பண்ணணும், கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும், விடாமல். இப்படி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் முடி மாறும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஓமவல்லி இலையை வந்து நம்ம இன்டேக் உள்ளார எடுத்துகிட்டே வரும்போது என்ன ஆகுனா, மார்பக புற்றுநோய் வராமல் இருக்கும், ஆஸ்மா, அஜீர்ண கோளாறு இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து சரியாகும். புகையிலையும் புகை பிடிக்கிறவங்க இந்த இலையை 5-6 இலையை வந்து உள்ளார இன்டேக் டெய்லியும் வெறுமனை சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி பனைவெல்லமும் தேனும் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களோட நுரையீரலில் உள்ள நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றும். பெண்கள் முக்கியமாக இந்த ஓமவல்லி இலையை இன்டேக் டெய்லியும் எடுத்துகிட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. நம்ம உடம்புல மேலே இருக்க தோலில் ஏதாவது நுண்கிருமி பாதிப்பால் என்ன ஆகுனா சொறி, அரிப்பு, படை இது மாதிரிலாம் வரும் குளிர்காலத்தில். அதால் அந்த பாதிப்பால் நம்மளுக்கு வீக்கம் கூட வரும். இதுக்கு வந்து நம்ம தீர்வாக இந்த ஓமவல்லி இலையை பறித்து அதோட சாரை அதை நல்லா கசக்கி அந்த சாரை வச்சுட்டு வரும்போது வீக்கமும் வடியும், அந்த சின்ன சின்ன தேமல்லாம் இருக்கும் கருப்பாக, அந்த தேமலும் சரியாகும். இந்த ஓமவல்லி இலை எந்த அளவுக்கு உள்ளார எடுத்துக்கிறோமோ அந்த அளவு ரொம்பவும் நல்லது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்போவுமே என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.